மாணவரான இருக்கும் வணக்கம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா கால் பண்ணுறவங்க ஒரு சில டவுட்ஸ்லாம் கேட்குறாங்க. அதுக்கு வந்து எந்த டவுட்டு நிறையா டைம் அடிக்கடி வந்துக்கிட்டே இருக்கோ அதுக்கு வீடியோ கொடுக்குறது என்னுடைய பழக்கம். ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த டவுட் என்னென்னா, சார் லாஸ்ட் இயர் நான் 150 கிட்டே அடித்தேன் சார், இந்த வருஷம் இன்னும் கொஞ்சம் சேர்த்து அடிக்கணும் சார். லாஸ்ட் இயர் 160 கிட்டே போயிருக்கேன், லாஸ்ட் இயர் 140 அடிச்சிருக்கேன், 130 அடிச்சிருக்கேன், அண்டு 4 மார்க்கில் போனவங்க இருக்காங்க, 5 மார்க்கில், இந்த மாதிரிலாம் நிறைய பேர் கால் பண்ணுவாங்க. பொதுவாக வந்து விஷயம் அதுதான். ஆக்சுவலாக லாஸ்ட் இயர் நம்ம எடுத்தோம்னா அப்போ இருக்கிற காம்படிட்டர்ஸ் வந்து வேல்யூ பண்ணி பேஸ் பண்ணியும் கொஸ்டின் பேஸ் பண்ணி தான் எடுத்துருந்துருப்போம். இந்த தடவை என்னென்னா புது புக்கு இன்க்ரீஸ் ஆனால் பாருங்கள் ஒன்றுமே இல்லை. ஆனால் புது புக்குனால் நீங்கள் ரொம்ப பயப்பட வேண்டியதில்லை. இப்போ நிறையா யூடியூப் சேனலில் நானும் ஃபாலோ பண்ணுவேன், நிறையா பேர் கூட இன்னும் எளிமைதான் சொல்லியிருக்காங்க. ஸோ அப்படி சொல்லும்போது அதே தான் நானும் சொல்கிறேன், 6th 9th 11th 3 புக்கு தான் புது புக்கு ஃபுல் அண்ட் ஃபுல்லாக மாறி இருக்கு. அதை தான் வினாக்கள் வந்துக்கிட்டு இருக்கு. இப்போ இல்லை சார் எல்லா புக்கும் மாறிடுச்சுன்னா இன்னும் வந்து கரெக்டான விதத்தில் இன்னும் கைக்கு வந்து சேரலை. இப்போ நான் பிரிண்ட் போட்டு வச்சுருக்கேன், ஆனால் இருந்தாலும் கூட இன்னும் கூட கைக்கு வந்து சரியான விதத்தில் சேரலை. அப்படிங்கிற போது நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, நீங்கள் அதை பற்றி இப்போ டோன்ட் நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. சிலபஸ் பழைய சிலபஸ் தான், அதுக்காக பழைய புக் மட்டும் படிங்கன்னா சொல்லலை, புது புக்கை படிக்கணும் தான். 6th 9th 11th அதுக்கப்புறம் 6th 12th மொத்தம் அது ஒரு 7, இது ஒரு 3, மொத்தம் 15 புத்தகம். இந்த 15 புத்தகத்தை முடிக்கிறதுக்கு தான் இந்த 50 நாள் 60 நாள் கரெக்டாக இருக்குது. நீங்கள் இந்த 15 புத்தகத்தை முடிச்சிங்கனாலே உங்களுக்கு வந்து 100ல் கிட்டத்தட்ட 90 வினாக்கள் நீங்கள் கண்டிப்பாக அடிச்சிட முடியும். புரியும், உங்களுக்கு 90லேருந்து 95 வினா கன்ஃபார்ம் பண்ண முடியும். அதுவேளை ஒரு வேளை புது புக்கிலேருந்து எடுத்துட்டாங்கண்ணா சார் ஒரு 4 வினா 5 வினானா, முதல் 95 வினா கன்ஃபார்ம் பண்ணுவோமே. ஏன்னா உங்களுக்கு இப்போ அடுத்த ஒரு வீடியோ கொடுப்பேன் தமிழ் எப்படி படிக்கணுங்கிறத அதில் சொல்கிறேன். ஏன்னா லாஸ்ட் இயர் எடுத்தோம் எல்லாருமே எடுத்தோம், எல்லாருமே TNPSC-ல 150லேருந்து 160 நிறையா பேர் இருப்பாங்க. இப்போ 2000 ரேங்க் லிஸ்ட்டில் ஒருத்தர் இருப்பார், அதுக்கப்புறம் 5000 ரேங்க் லிஸ்ட்டில் ஒருத்தர் இருப்பார்னு வச்சுக்கோங்க. அந்த 2000 to 5000 பேருக்குள்ள இடையில 2 மார்க்கு 2 கொஸ்டின் தான் வித்தியாசம் இருக்கும். அவ்வளோ பேர் இருப்பாங்க, 2 கொஸ்டின் தாங்க வித்தியாசம், அவ்வளோ பேர் இருப்பாங்க. அதேமாதிரி 1,000,000 பேரில் அப்ளை பண்ணுற ஒரு 10லேருந்து 15,000,000 பேரில் மேக்ஸிமம் 130க்கு மேலேயே உங்களுக்கு வந்து நிறையா பேர் வந்துடுவாங்க. ஸோ அதனால் வந்து அதை நமக்கு பேஸ் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. ஆனால் நீங்கள் போன தடவை நடந்ததில் இவ்வளோ மார்க் எடுத்துருக்கீங்கன்னா அது பெரிய விஷயம். அப்போ இந்த தடவை இதை விட 140 மார்க் சேர்த்து எடுக்கணும். இப்போ 150னா 190 அடிப்பேன், 160னா 190 அடிப்பேன், எப்படி வந்தாலும் 190 அடிப்பேன் அப்படிங்கிற பேஸ் பண்ணி இது பண்ணிக்காங்க. லாஸ்ட் இயர் நடந்ததை தயவுசெய்து மறந்துடுங்க. லாஸ்ட் இயர் அப்படிங்கிறதே நீங்கள் அப்படி ஒன்று இல்லைன்னே நினச்சிக்காங்க. ஆனால் அதுக்காக நான் அந்த வருத்தத்தை விட்டுறக்கூடாது. அதே மாதிரி எதனால் மார்க் குறைஞ்சிங்கன்னு யோசிச்சு பாருங்கள். GKல நிறையா எடுத்திருப்பீங்க, தமிழில் 80, 70 எடுத்து வாய்ப்பை கோட்டை விட்டுருக்கலாம். சொல்லலாம் தமிழில் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான எல்லா முயற்சிகளையும் வேலையிலையும் பாருங்கள். இப்போ கெமிஸ்ட்ரியை போய் நான் விழுந்து படித்தேன், TNPSC Group 4 பாஸ் பண்ணேன்னு யாராவது சொன்னவங்க இருக்காங்களா? தமிழ் மேக்ஸும் படித்தேன் நல்லா பாஸ் பண்ணேன் அப்படிங்கிறவங்களாம் இருக்காங்களா தவிர, கெமிஸ்ட்ரியை நான் முழுக்க முழுக்க படித்தேன் நான் பாஸ் பண்ணேன்னு யாராக இருக்காங்களா? கிடையாது. அப்போ எதை படித்தா பாஸ் பண்ணணும்னு உங்களுக்கு தெரியும்ல. ஸோ அதுக்கான முயற்சியை சீக்கிரம் கொடுங்க. தேங்க்யூ.